எம்எஸ் தோனி தமிழில் முதல் முதலியாக ஒரு திரைப்படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரு. ஸோ அவர் ஆரம்பித்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா தோனி என்டர்டெயின்மெண்ட். அவர் ஆரம்பிக்கிறப்பே சொல்லியிருந்தாரு, நான் முதல்ல வந்து தமிழ் படத்துலேருந்து தான் ப்ரொடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன், என்ன இருந்தாலும் சென்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதை நிரூபிச்சிட்டாரு. ஸோ முதல் படத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஹரிஷ் கல்யாண் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. ஸோ ஹீரோயினாக பார்த்திங்க அப்படின்னா லவ் டுடேல நடித்த இவானா. ஸோ அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே நல்ல பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி இப்போது இந்த தோனியோட என்டர்டைன்மெண்ட் அந்த கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னா நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தினோட நேமே பார்த்திங்க அப்படின்னா லெட்ஸ் கெட் மேரிட் அப்படின்ற மாதிரி தான் படத்தோடைய நேமே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி அதாவது லவ் பேக்கேஜாக தான் இருக்க போகுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ரோலில் வந்து யோகி பாபும் நடிக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. அவரும் பார்த்திங்க அப்படின்னா ஆன் த போர்டு அது பூஜையிலையும் கலந்துருக்காரு. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு லவ் கான்செப்டாக தான் இருக்க போகுது. இதை டைரக்ட் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மணின்றவர் தான். இவர் வந்து நம்மளோட எம்எஸ் தோனியோட ஒரு நாவலை வந்து எழுதியிருக்கிறவர். ஸோ இவர் தான் வந்து இப்போ நம்மளுடைய இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கத்தா தான் தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ தோனியோடைய முதல் ப்ரொடக்ஷன் படமான லெட்ஸ் கெட் மேரிட் படத்தின் முதல் பார்வை பார்த்துருக்கீங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.